ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால், கேமில் வந்து லோடவுட்னு விஷயம் இருக்குது. அது வந்து ஆல்ரெடி எப்போலேருந்து இருந்தாலும் இப்போ வந்து லோடவுட்டை சுத்தமாக மாற்றி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் நம்மள ரெண்டு லோடவுட் எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு போவேன், நான் அதுக்கப்புறம் வந்து பவுண்டி டோக்கன் எடுத்துகிட்டு போவேன். இப்போ நம்ம ஸ்கேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால், இந்த ஆறு லோடவுட், ஆறு லோடவுட்டாக எட்டு லோடவுட் இருந்தாலும் எல்லா லோடவுட்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் லோடவுட்டே நமக்கு வந்து லெவல் டூ வெஸ்ட்டும் லெவல் டூ ஹெல்மெட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 200 டோக்கன் கொடுக்கும். நம்ம வந்து டோக்கன் வந்து 200 கொடுக்குறானுங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் லெவல் டூ வெஸ்ட்டு லெவல் டூ ஹெல்மெட் அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஏன்னா லெவல் டூ வெஸ்ட்டு லெவல் டூ ஹெல்மெட்லாம் இருந்துச்சுன்னா இறங்கினோம்னா நம்ம தப்பிச்சு ஓட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சேம் டைமில் கன்று கிடச்சுனா, அதாவது எனிமிக்கும் நமக்குமே சேம் டைமில் கன்று கிடச்சிதுன்னா நமக்கு டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து வெஸ்ட்டு எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது லெவல் டூ ஹெல்மெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம தலையில் வந்து அடிப்பட்டுச்சுன்னா, அவன் தலையில் அடிப்பட்டுச்சுன்னா சேம் டைம் அடிப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போகும். நம்ம வந்து ரெண்டு அடி வாங்கலாம், ஆனால் இனிமேல் ஒரே அடி மட்டும் தான் வாங்க முடியும். தப்பிச்சு ஓட்டுறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது லோட் அவுட் வந்து நமக்கு வந்து பேக் பேக் கொடுக்கும். லெவல் டூ பேக் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் மேட்சில் நமக்கு வந்து லெவல் டூ பேக் பேக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து 100 கெப்பாசிட்டி, அதாவது 100 கெப்பாசிட்டி நமக்கு தேவையான பொருள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். 100 கெப்பாசிட்டது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும், மேட்ச் ஃபுல்லாகவே இருக்கும். நமக்கு வந்து பேக் வந்து ஆரம்பத்தில் கொடுத்துருவோம், லெவல் டூ பேக் வேறு கொடுத்துருவானுங்க. நம்ம இது லெவல் த்ரீ பேக் வாங்கிக்கிட்டோம், நமக்கு வந்து லெவல் த்ரீ பேக்கோட கெப்பாசிட்டியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 100 கெப்பாசிட்டியுமே கிடைக்கும். நம்மள்ட்ட பெட்டுமே இருக்குது, அதாவது ஒரு பேந்தர் பெட்டு இருக்குது. அந்த பேந்தர் பெட்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து 40% வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். 40% இருக்குது நமக்கு வந்து வேறு பெட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குற பெட்டு வேறு பெட்டு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம அந்த லோட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ப்ளஸ் வந்து 100 கிடைக்குது. அதுவும் பேக் பேக் லெவல் டூ கிடைக்குது, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக. நம்ம வந்து எக்கச்சக்கமான பொருள் எடுக்கலாம். ஏன்னா வந்து பேக் பேக் எனக்கு வந்து பெருசாக கிடைக்கிது, மேட்ச்சில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டால் ப்ளஸ் 100 வேறையா புல்லட் நம்ம எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கிட்ட ஒரு 350 புல்லட் எடுத்து வச்சிருக்கேன் ஏறாமல். அதுக்கப்புறம் எஸ்எம்ஜிலுமே ஒரு 250 புல்லட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லோட் அவுட்டுமே கொஞ்சம் நல்ல லோட் அவுட் தான். ஆனால் இது வந்து கேமுக்கு அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து உதவி பண்ணாது. நமக்கு எதுக்கு உதவி பண்ணால், லூட்டு திருட உதவி பண்ணும். அதுக்குள்ளே கேம்ப் பண்ணுறவங்களுக்கு சில டைம் வந்து ஏன்னா ஜோனில் போனால் சில லூட் எடுப்பாங்க. ஏன்னா ஜோன் வந்தவருக்கு லூட் அடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது லோட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனு. இந்த ஸ்கேனை எதுக்கு இருக்குன்னு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கேன் வந்து கொடுத்துட்றானுங்க, நார்மலாக நமக்கு வந்து ஸ்கேன் கிடச்சிடும். இந்த ஸ்கேனை யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்கேன் பெருசாக இருக்குமா, இறங்குற இடத்துல பெருசாக அந்த நடவு பண்ணுறது. கையில் மட்டும் ஒரு ஒரு ஸ்கேன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கேனை யூஸ் பண்ணி என்ன ஆகுது, ஏன்னா எனிமி எங்கே இருந்தாலும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த ஸ்கேனை மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போன் ஃபயர். ஃபஸ்ட்டில் வந்து போன் ஃபயர் மூணுலாம் தர மாட்டானுங்க, ஒன்று தான் தருவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம போன் ஃபயரை எடுத்தோன்னே யூஸ் பண்ண முடியாது, டைம் ஆகும். அதாவது நம்ம ஏட்ரா போகிற டைம் எடுக்கல, அந்தளவுக்கு வந்து டைம் ஆகும். இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் இறங்கின ஒன்றே போடலாம், அதாவது இன்ஸ்டன்ட் மெடிக்கெட் மாரி. நமக்கு வந்து 3 மெடிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து போன் ஃபயர் எடுத்துறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா மெடிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது மெடிக்கெட் விட அதிகம் நமக்கு ஹெச்பி கொடுக்கும். நம்ம வந்து டவுன் ஓடிக்கிட்டே இருக்கலாம், நம்ம ஹெல்த் வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அட்டாக் பண்ணிகிட்டே ரீஜெனரேட் பண்ணலாம். அதாவது 3 நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 வரைக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு போன் ஃபயரை விட பெட்டராக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. அது 3 கொடுக்குறானுங்க, நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு டைம் தான் கிடையாது. அதனால் இது கொஞ்சம் நல்ல லோடட்னே சொல்லலாம். அதாவது ஹெல்த்லாம் யாருக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுதோ அவங்க வந்து இந்த லோடட் வந்து யூஸ் பண்ணலாம். ஹெல்த் வந்து 3 ஹெல்த், 3 மெடிக்கெட், அதாவது 3 வந்து சூப்பர் மெடிக்கெட்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த லோடட் போயிடலாம். அடுத்த லோடட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசப்ளை மேப். ரீசப்ளை மேப்பில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம்னு சொல்லணும், அதாவது நம்ம இறங்கணும்னு எடுத்து காமிக்கலாம். நமக்கு வந்து டோக்கன் வந்து கொடுப்பானுங்க, 600 டோக்கன் கொடுப்பானுங்க, 2 கன்று கொடுப்பானுங்க. இந்த 2 கண்ணுமே குப்பையை தூக்கி போட்டலாம், ஏன்னா வேஸ்ட்டு. அதாவது இந்த 2 பெரிய கண்ணுமே வேஸ்ட்டு, சின்ன கொண்டு ஒரு கண்ணு கொடுத்துருக்கானுங்களே. இந்த கிராப்பிளிங் ஹூக், இந்த கண்ணு தான் நமக்கு வந்து லாஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வரும், லாஸ்ட் ரவுண்டில் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து மேட்சை வின் பண்ணுவானுங்க. ஏன்னா வீட்டு மேலே ஏறிப்பானுங்க, எங்கெல்லாம் கேப் பிடிக்குதோ அங்கெல்லாம் ஏறி உட்காந்து பண்ணுங்க. நமக்கு வந்து ஒரு ஹியூமன் லான்ச் படமே கொடுக்குறாங்க. ஹியூமன் லான்ச் படம் எதுக்கு யூஸ் ஆகணும், நம்ம வந்து இனிமேட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 600 டோக்கனுமே கொடுக்குறானுங்க, இதுவுமே கொஞ்சம் பெஸ்ட் லோடட்னே சொல்லுவேன். ஏன்னா 600 டோக்கன் வச்சு நம்ம வந்து ஒரு வெஸ்ட் வாங்கிக்கலாம், ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கலாம். அடுத்த லோடவுட், அதாவது இந்த லோடவுட்டை நம்மளால் சோலோ மேட்சில் யூஸ் பண்ண முடியாது, டியோ மேட்ச் ஸ்குவாட் மேட்ச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பவரே அப்படி தான், நம்ம வந்து காலியாகிட்டால் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம ரிவைவ் பண்ணுறாங்கல்ல, அப்போ ரிவைவ் பண்ணுறப்ப நமக்கு இறங்குறப்ப எப்பவுமே பிஸ்டல் தான் கொடுப்பானுங்க. ஃபஸ்ட்டு பிஸ்டல் கூட கொடுக்க மாட்டானுங்க, இப்போ வந்து பிஸ்டல் கொடுக்குறானுங்க. ஆனால் அதுக்கு பதில் நமக்கு வந்து ஏகே கன் கொடுப்பானுங்க. ஏகே கன் ப்ளஸ் வந்து 30 ஆகமாக கொடுப்பானுங்க. இது கொஞ்சம் பெரிய விஷயம்தான், ஏன்னா வந்து ஸ்குவாட் மேட்ச் விளாட்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து பெருசாக ஸ்குவாட் மேட்ச் விளாட மாட்டேன், அதனால் நமக்கு பெருசாக தெரியாது. விளாண்டு பார்த்தவரைக்கும் சொல்கிறேன், நம்ம சோலோ மேட்சை விளாடுவோம். ஏன்னா வந்து டிஎம் மேட்ச் ஸ்குவாட் மேட்சாக விளாடுவோம், எப்பயாச்சும் விளாடுவேன். அப்போ நம்மளை ரிவைவ் பண்ணி விட்டால் லாஸ்ட் ஜோனில் நம்மள்ட்ட பிஸ்டலுக்கு பதில் ஏகே கன் இருக்கும். நம்ம வந்து அசல்ட்டாக போட்டு தட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இறங்க உடனே நமக்கு வந்து ஒரு பக்காவான கன்று கிடச்சா சூப்பர் தானே, ஒரு 4-5 பேர் போட்டு புடக்கலாம். இந்த லோட ஒரு நல்ல லோடோட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தடவை இல்லை, நீங்கள் திரும்பி திரும்பி நாக்கானா கூட காலியானா கூட திரும்பி உங்களுக்கு ஏகே கன் தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு ரோட்டி ரிவைவ் வரப்போ உங்களுக்கு ஏகே கன் தான் கிடைக்கும். அதனால் வந்து சூப்பரான லோடோட்னே சொல்லலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச லோடட்னு சொல்லலாம். அது ஸ்குவாட் மேட்ச்சில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், சோலோ மேட்ச்சில் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா பவுண்டி டோக்கன். இப்போ வேணால் அந்த பவுண்டி டோக்கன் முக்கியாக இருக்கலாம், இப்போ கொஞ்சம் முக்கியாக தான் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில்னா எல்லாருமே பவுண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்து பவுண்டி டோக்கன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பவுண்டி டோக்கன்லாம் பான் ஃபயர், பான் ஃபயர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இப்போ ரொம்ப மொக்க பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா பெருசாக எந்த பொருளுமே கிடைக்கிறது கிடையாது. நமக்கு ஒரே ஒரு சூப்பர் மெடிக்கல் கிடைச்சா கிடைக்கும், நமக்கு லெவல் 1 கன்னு, ஏதாச்சும் கன்று, ஏதாச்சும் ஒரு லெவல் 1 கன்று கிடைக்கும். அதுக்கு நான் கீழே பொறுக்கி போயிருந்தா கஷ்டப்பட்டு ஒரு எனிமியை போட்டதுலேயே தான் நமக்கு கிடைக்குமா அது லெவல் 1 கன்று. அதனால்
அதனால இந்த லோடோட அந்த அளவுக்கு நல்ல லோடோட்டோ கிடையாது. அதாவது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த லோடு தான் பெஸ்ட் லோடாக இருந்துச்சு. லாஸ்ட் வந்து ஏர்ட்ராப். ஏர்ட்ராப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியும், இந்த ஏர்ட்ராப்பு இருக்கிறதுல ஒஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். நமக்கும் ஏர்ட்ராப்புக்கும் எந்த பொருளுமே கிடைக்காது. பெருசாக வந்து கிடைக்காதுன்னா டைமிங் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி மேட்ச் முடிஞ்சப்போ நம்மளால் போடவே முடியும். நம்ம கவர் எடுக்கணும், லாஸ்ட்டில் உள்ள கவர் எடுக்க வேணால் யூஸ் ஆகும், மற்றபடி அந்த கூட ஒர்த் இல்லை. இப்போ நம்ம பெஸ்ட் எது ஒஸ்ட் எதுன்னு பார்த்தலாம். பெஸ்ட் நான் எதோ சொல்லுவோம்னா ரீசப்ளை மேப்பை சொல்லுவோம். ஏன்னா ரீசப்ளை மேப்பில் அந்தளவுக்கு பெருசாக பொருள்லாம் கிடைக்காது. நமக்கு ஒரே ஒரு பொருள் கிடைக்கும், கிராப்னி கன், அதாவது மினி கன். அந்த கண்ணா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம அதை வச்சு கேமே வின் பண்ணலாம், பூயா கூட வாங்கலாம். இன்னும் ஒரு பெஸ்ட்டான லோட் அவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்குவாட் மேட்ச்சில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், டிஎம் மேட்ச்சில் ஒர்க் ஆகும். அதாவது ஏகே கன் இருக்குல்ல, அந்த ஏகே கன் கொடுப்போம், அந்த லோட் அவுட் பெஸ்டான லோட் அவுட். நம்ம ஒஸ்டன் லோட் எது சொல்லுவோம்னா ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப் ஒர்ஸ்ட்னா எதில் சொல்கிறோம்னா நார்மல் மேட்ச்சில் சொல்கிறோம். ஆனால் டோர்னமெண்ட்டுக்கு பெஸ்ட்டான வந்து பொருளாக இருக்கு. நமக்கு வந்து உடையவே உடையாது, இதே குளுவால் இருந்தால் உடையும். ஆனால் வந்து ஏர்ட்ராப் உடையவே உடையாது. அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான். ஆனால் இதோடவும் பெஸ்ட் லோட் அவுட்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நார்மல் மேட்ச்சுக்கு ஏர்ட்ராப் எடுத்துகிட்டு போகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இருக்கிறதுல ஒஸ்டான லோட் அவுட் எதுன்னு நினைக்கிறேன்.